ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பாக்கிங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, இந்த கம்மிங் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா May 31st எங்களோட ஆனிவர்சரி. ஃபஸ்ட் ஆனிவர்சரி இல்லை, செகண்ட் ஆனிவர்சரி, தேர்ட் ஆனிவர்சரி இல்லை, எயித் இல்லை, எங்களோட 10th ஆனிவர்சரி. ஓகேங்களா? கடவுள் புண்ணியத்தில் இந்த 10 ஆண்டுகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது. இனியும் சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி அப்படியே போகணும். எங்களுக்காக எல்லோரும் சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க, சரிங்களா? ஆக்சுவலாக ஆனிவர்சரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஊரில் இருந்தால் ஆக்சுவலாக ஒய்ஃப் கிஃப்ட்டு ஒரு, பிகாஸ் வந்து 10th அனிவர்சரியில் நல்லா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நான் லைஃப்பில் வந்து ஒரு ரிமெம்பர் இருக்கணும். 5th அனிவர்சரி சொல்லிட்டு நான் இங்கே வந்து ஓரளவுக்கு சூப்பராக பண்ணேன். அதே மாதிரி 10th அனிவர்சரின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கணும்ல. அதனால் என்ன பண்ணலாம், எனக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம ஊராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா, கோயில் கூட்டு போயிருப்பேன், ஒரு ஹோட்டல் இல்லை ஒரு ட்ரிப்பு இல்லை அவங்களுக்கு பிடிச்சது ட்ரெஸ்ஸு இல்லை நாங்கள் அப்படி வாங்கியிருப்போம். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் கிடையாது, நம்ம கோயில் கூட்டு போக முடியாது. அப்போ வேறு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டப்ப நான் பார்த்தேன்னா, சரி ஓகே, நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு கொடுக்கறது பழக்கம், கோல்டு ரிங்காக இல்லை டைமண்ட் ரிங்காக, அது நம்மளோட பட்ஜெட் பொறுத்து. சரி, இந்த வாட்டி ரிங்கு வேண்டாம், நம்ம வந்து ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமாக நிறைய கலெக்ஷன்ஸ், டைமண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் அனுப்பிச்சிருந்தேன். எது கேட்டாலும் பிடிக்கலன்னு சொன்னால், ஏன்டி இது பார்த்து தான் பிடிக்கல சொல்லி, சும்மாவே பிடிக்கல சொன்னேன்னா அப்பா தான் தெரிஞ்சது அதை வேணுமட்டே பிடிக்கல பிடிக்கல சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பிடிக்கலன்னா, ஏன் காசெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் பார்த்திங்கன்னா மற்றவங்கள மாதிரி வந்து அது வேணும் இது வேணும் சத்தியமாக கேட்க மாட்டாங்க, பெருமைக்கு சொல்கிறதுன்னு இல்லை. சீரியஸாகவே இது வரைக்கும் வந்து எங்களுக்கு 10 வருஷம் ஆச்சு. நான் வந்து நிறைய வந்து அவளே நான் மற்றவங்கள மாதிரி சொல்கிறது ஹஸ்பண்டை ட்ரபிள் பண்ணி கேட்டு அடமுடிப்பான்னு நினச்சேன். ஆனால் இந்த எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒய்ஃப் வந்து அது வேணும் இது வேணும் கேட்டதே கிடையாது. ஓகேங்களா? எப்பயுமே கேட்டது கிடையாது. ஆனால் எனக்கு வந்து நான் டிவிலெலாம் பார்க்கும்போது பொண்ணுங்கன்னா ஹஸ்பண்ட் எப்படி அது இது கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்து நான் நினச்சேன். ஆனால் எனக்கு அதை மாதிரி கேட்கணும், அவளுக்கு வேண்டிய உரிமை கண்டிப்பாக கேட்டு வாங்கணும்னு நினைப்பேன். ஆனால் என்ன சொல்கிறது, எனக்கு செலவுகள் இருக்கக்கூடாது சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து அவன் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவான், கேட்க மாட்டான். ஐயோ அதெல்லாம் தேவையில்ல, வாங்கினதே அப்படியே வீட்டில் இருக்க சொல்லிட்டேன். ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி கேட்டேன், வேணாவே வேணாம் சொன்னேன். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், சரி ட்ரெஸ்ஸு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்து ஊர்லேயே வந்து கிராண்டாக இங்கே வந்து அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக அவனுக்கு அவருக்கு வந்து நான் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்லேயே வந்து நல்ல ஒரு பயங்கரமாக வாங்கி கொடுத்துட்டேன் நான். சரி, அப்போ வேறு என்ன இருக்கும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 10th அனிவர்சரி வந்து அவளை வந்து ஒரு டூர் கூப்பிட்டு போகணும் சர்ப்ரைஸ் அப்படின்னு நினச்சேன். சரி, பட்ஜெட் வந்து பெருசு கிடையாது எங்கிட்ட, நிறைய செலவுகள்லாம் இருந்து இப்போ ஊருக்கெலாம் போயிட்டு வந்தோம். அதனால் சரி ஓகே துபாய் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ May 31st தான் பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது. அப்போ கூட தெரிஞ்சவங்கலாம் சொன்னாங்க, துபாயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் எதுக்கு இங்கே துபாய் போகிறீங்க, இங்கே இருக்காம தான் அங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் போயிருக்கோம் துபாய் ஒரு 3 நாள் அந்த மாதிரி ட்ரிப் தான் போயிருக்கோம். பட் ஆனால் நாங்கள் எல்லாம் சுற்றி பார்க்க முடியல. சரி, அந்த மாதிரி பிளான் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க வந்து வெயில் இப்போ போகிறது அட்வைசபிள் இல்லை சொன்னாங்க. ஆக்சுவலாக துபாய்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜார்ஜியா போன ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஆக்சுவலாக தான் ஜார்ஜியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிக்காலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா March or April 1st week முடிஞ்சிடுமா, ஒய்ஃபுக்கு அதை ஸ்னோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால். சரி, டக்குன்னு என்னால் என்ன சொல்கிறது, May 31st போனோம் தான் ஒரு கண்டிப்பாக ஒரு பிளான், ஆனால் அந்த டைம் ஸ்னோலாம் இருக்காது. ஸோ நார்மல் கிளைமேட் ஜூன் ஜூலை வந்து நார்மல் கிளைமேட் போட்டுருந்துச்சு. அதனால் வந்து டே ட்ரிப்பேன் இந்த ஆனிவர்சரிக்காக. பட் சம் ஒரு மந்த் கழித்து கூப்பிட்டு போக கண்டிப்பாக அவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், அதுவும் சொதப்பிடுச்சு நமக்கு. சரி, இன்னும் பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும் போல் டக்குன்னு ஒன்று ஸ்ட்ரைக் வந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்க தமிழ்லையும் சரி ஒர்க் பண்ணும்போதுலையும் இந்த பார்லர் இதெல்லாம் போயிருக்கிறாங்க. பட் நம்ம போனது கிடையாது. ஓகேங்களா? அதெல்லாமே பண்ணி. பட் ஆனால் இந்த ஊரில் வந்த அப்புறம் வந்து ஒரு வாட்டி கூட நான் பார்லர் போய் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு நெய்பர்ஸ்லாம் போவாங்க, நானும் சொல்லுவேன் போய் ஐப்ரோ ட்ரிமிங் அதெல்லாம் பண்ணிடு, ஏன் போக மாட்டேங்கிறேன்னா ஐயோ அந்த ஊருக்கிட்டியா அது ஊருக்கிட்ட இந்த ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிடுவான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு செலவு வைக்க மாட்டான். ஆக்சுவலாக அவள் என்ன சொல்கிறது, எனக்கு வந்த வரம் சீரியஸாக இது வந்து நான் வந்து அவள் பெருமையாக சொல்லணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு நிறைய விஷயங்கள் பட்டன் எனக்கு வச்சது கிடையாது. ஓகேங்களா? உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லுவாள் தவிர, அடம் பிடிச்சி எனக்கு இது வேந்தது தான் அவனை அப்படிலாம் சொன்னது கிடையாது. நான் வந்து திட்டுவேன், ஏண்டி ஒரு கேரியிலனாடி இருக்குது அப்படிலாம் சொல்வேன் போல. பட் ஆனால் நான் ரீசெண்டாக பார்த்தேன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து 2 பார்லரில் வந்து என்ன சொல்கிறது
பார்த்து எல்லாமே கேட்டு வச்சேன். அதில் என்னன்னா ரெண்டுமே வந்து ப்ரைஸ் வைஸ் எல்லாமே சேம் தான். பட் என்னன்னா ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கே வந்து பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வந்து நம்ம அங்கே கூப்பிட்டு போகணும், அங்கே கூப்பிட்டு போனால் நம்ம சர்ப்ரைஸ் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் அவங்கள வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி. மேபி ஒரு 2:00 முன்னாடி வருவாங்க. நான் இத்தனைக்கும் அவர்கிட்ட கேட்டேன், அதுனா போறியாடினா இல்லை சொல்லிட்டான். பட் ஆனால் அவள் கேட்காதே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், சர்ப்ரைஸாக பண்ணோம் சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து அவங்க ஒரு மெனு மாதிரி கொடுத்தாங்க, ஏதோ 10 ஐட்டம் மட்டும் இந்த அமௌண்ட்டு சொல்லிட்டு. என்ன 10 ஐட்டம் பண்ண போகிறா எனக்கு தெரியல. அவளை கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷனாக மாற்ற போகிறோம், திவ்யா ஒரு நியூ டிரான்ஸ்ஃபார்மேஷனு. என்னெல்லாம் பண்ண போகிறோம் தெரியல, அவங்க வந்த பிறகு தான் தெரிய போகுது திவ்யா என்னெல்லாம் செலக்ட் பண்ண போகிறா சொல்லிட்டு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம, என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த இதில் செலக்ட் பண்ணோம், என்ன அமௌண்ட் சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சி தான் நான் வந்து அவங்க வந்து பார்லர்லேருந்து வர சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்லர்லேருந்து எனக்கு கால் வந்திருந்தது, சார் அவங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் வந்து நாங்கள் கேட்லாக் பார்த்து ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணுறதோட இங்கே நீங்கள் நான் வரத்துக்கு முன்னாடி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு முன்னாடி அது இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வேண்டியதெல்லாம் நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் என்னோடய சர்ப்ரைஸை வந்து உடைக்க வேண்டியதாக போச்சு. சரிங்களா, வீட்டுக்காரங்க கூப்பிட்டு சொல்ல போகிறேன், என்ன ரேஷன் கொடுப்பா தெரியல, நம்ம பார்ப்போம். கூப்பிடுவோம். திவ்யா எவா, என்னது இது தோச்சு இப்படியா போட்டு வைக்கிறத? மடிக்கணும் தெரியும் எப்ப, ஒரு பே இல்ல உக்காரு பேசணும். இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் விற்கு தொலைஞ்சு போயிடுது, அது யூனிஃபார்ம் போடணுமே, என்ன பண்ணுவீங்க? சரி பார்லர்ல இருந்து பால் வருவாங்க, சரியா பார்லர்ல இருந்து தான் வருவாங்க. எந்த பார்லர் கேட்டியா ஃபர்ஸ்ட் நீ? ஐஸ்கிரீம் பார்லரா இல்ல பியூட்டி பார்லரா ட்ரெஸ் பார்லரா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியே அயன் பண்ணணும். எல்லாத்தையும் அயன் பண்ண போறீங்களா? யூனிஃபார்ம் வா, இந்த பார் ஒரு சாஸ் விட்ட பார், இதே வேலை கிட்ட நான் போடல சொல்ல வேண்டிய வாஷிங். வா இங்க வா உட்கார் பேசுவோம். சொல்லுங்க. அன்னைக்கு வந்து படுத்து மூக்கலாம் அடிச்சு என்ன என்ன வீடியோ பண்ணுவீங்க? பார்லர்ல இருந்து ஆள் வர வச்சிருக்கிறேன். என்ன பார்லரு? என்ன பார்லர்? ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கா இங்க? ஐஸ்கிரீம் பார்லர் இங்க, ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கா? யோசிக்கணும். இப்ப ஐடி சொல்றாங்க வச்சுக்க, இந்த ஊர்ல இருந்து நான் ஐடி நான் எங்கன் பாக்ஸ் சொல்லுவேன். அது மாதிரிதான் பியூட்டி பார்லர் இருந்தா ஆக்சுவலா பார்த்தா ஒண்ணுமே ரெடி, ஒன்று சர்ப்ரைஸா வந்து ஆனிவர்சரிக்கு வந்து கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா வந்து நான் வந்து உங்க தங்க பத்தி கேட்டேன், தங்கெல்லாம் வேணாம் சொல்லிட்டு மூஞ்சிச்சு அங்க போய் திருப்பிக்கிட்டேன். ட்ரெஸ் நான் ஆல்ரெடி வாங்கி கொடுத்துறேன் சார். அட்லீஸ்ட் ஒரு ஹோட்டல் நல்லா ஒரு 10th ஆனிவர்சரி நல்லா வெளியே கூட்டு போகணும்னு நினைச்சேன். அந்த 5-star ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்குலாம் உழுவா அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா, சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உன்னெல்லாம் சேர்ந்த விஷயம் ஹோட்டல் போகிறது எல்லாமே. சரி இந்த பார்லர் கூட அழகுப்படுத்துறது என்பது பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்போ எப்படி ஒன்று அழகுப்படுத்திருப்பேன் நான். வீட்டு பார்லர் கூட்டு வந்து அதுவும் என்ன சொல்லுது, நான் கூப்பிடல அது சூப்பர் ஸ்டார் ஏதோ சொன்ன. யார் சொன்ன உங்கள் வீட்டு பேர்? ஆண்டி யார்? அவங்க ஏதோ பெரிய ஆள் சொன்னியாடி, மறந்துட்டேன். நமக்கு அதெல்லாம் சரியா நான் வர சொல்லிட்டேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பெரிய மெனு கார்டு கொடுத்தாங்க, இத்தனை ஐட்டம் பண்ணா 10 கடி அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்க வீட்டுக்கு வாங்க, என் வைஃப் சர்ப்ரைஸ். அவங்க என்ன செலக்ட் பண்றாங்க அது பண்ணுங்க சொன்னேன் சார். ஃபர்ஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதனால தான் சர்ப்ரைஸா வச்சிருந்தேன். இப்போ இன்னைக்கு வராங்க, இப்ப மேபி ஒரு 1 hour என்ன அதாவது உன் வேலை எல்லாம் சீமா கலையில பண்ண சொன்னது நான். ஓகேவா? இப்ப என்னன்னா அவங்க கால் பண்ணாங்க எனக்கு, அதனால சர்ப்ரைஸ் உடைக்க வேண்டியதா ஆச்சு. என்னன்னா இந்த மாதிரி என்னெல்லாம் ஐட்டம்ஸ் எங்க போவ? உனக்கு வேணும்னா தேடி போய்ப்பேன். எங்க போய்ப்ப? தேடி எங்க போவ? உனக்கு பக்கத்துல இருக்கிறது அதேத ஸ்கூல்ல உங்க ஒழுங்கா தெரியாது. அப்படி இல்ல, அழகுக்கு அழகு சேர்க்கிறேன். எப்படி அது அழகுக்கு அழகு சேர்க்கிறேன்? 10 வருஷம் கழிச்சு திரும்பி புதுசாக கல்யாணம் பண்ண போகிறாங்க அவளை நான். நான் அதை எப்படி இருக்கணும்? ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் எனக்கு இதெல்லாம் அதிகமாக சொல்லி தான் இந்த க்ரீமு இந்த இதெல்லாம் போடணும் சொல்லிட்டு. பட் ஆனால் இவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க கல்யாணம் ஆன அப்புறம் அதை ஏன் நிறுத்தணும் கரெக்டு தானே? கேட்டால் காசு செலவாயிடும். இப்போ ஐப்ரோலாம் பண்ணிட்டு இருக்கோம், சாப்பிட்றோம், காசு செலவாக சாப்பிடாத விட்டுருவோமா?
ஆக்சுவலாக வந்து ரெண்டு இடம் பார்த்து வச்சேன். ரெண்டு இடமே பார்த்தோன்னா இந்த ப்ரைஸ் வைஸ் போத் ஆர் சேம், ஐட்டம் வைஸ் போத் ஆர் சேம். ஓகேவா? பட் ஆனால் இவங்க வந்து வீட்டுக்கே வந்து பண்ணுறவங்க, செல்ஃப் சர்வீஸ். ஆமாம், அது வந்து நம்ம கூட்டு போகணும். ஸோ அப்போ நான் கூட்டு போனால் அவங்க வீட்டு எல்லாமே செட்டப்லாம் இருக்குது, அவங்க வச்சுருக்காங்க பியூட்டி பார்லர். பட் நம்ம கூட்டும் போயிட்டு பண்ணணும். அப்போ வந்து சர்ப்ரைஸ் வந்து ஸ்பாயில் ஆகிடும்னு நினச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா ஓகேங்க நான் வந்து பண்ணிக்கலாம் சொன்னாங்க. சில ஐட்டம்ஸ்லாம் இப்படி சொல்லிட்டேன்னா அது முன்னாடியே எடுத்து வந்துருவாங்களாம் எல்லாமே. அது விட்டுட்டேன் கிட்டுட்டேன் அப்படின்னு கிடையாது, இல்ல பெர்ஃபெக்டா இருந்தோம் சொன்னாங்க. அதனால தான் இதை உடைக்க வேண்டியதா போச்சு. நம்மதான் கொடுக்கணும், அதான் கொடுப்பேன். நீ கொடுக்குறியா? நீ கொடு, எல்லாம் அக்கௌண்ட்ல வச்சுக்கலாம். எதுக்கு தேவையில்லாம வேஸ்டா? தேவையில்லாத இனிமே யார் என்ன பாக்க போறா? நான் பாக்கணும்ல. நான் பாக்குற மாதிரி இல்ல, அழகுக்கு அழகு சேர்க்கறேன் சொல்லிருக்கேன். ஒரு பூச்செடி வளர்த்துனா அந்த பூச்செடி கலையில அது வளர்க்கிறோம், கலையெல்லாம் விட்டா அழகா இன்னும் கொஞ்சம் உயரமா வளர்க்கிறோம், வளரணும் சொல்லிட்டு தான் வளர போறோம். தி பியூட்டி என்ன சொல்றது, எனக்கு அந்த கவிதை எல்லாம் தெரியும். பட் என்ன பியூட்டி லைஸ் இன் தி ஐஸ் ஆஃப் தி பீஹோல்டர். நீ சொன்னது வேற, நான் சொல்ல வந்தது வேற. அழகுக்கு வந்து என்னைக்குமே வந்து எல்லாம் கிடையாதுங்க. சத சுருங்கினாலும் அழகு அழகு தான் அவன் புருஷனுக்கு, சரிங்களா? அது உண்மைதான் நினைக்கிறேன். ஓகேவா? கரெக்டா நிறைய பேசுறாரு. சரி ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணுவோமா? செலக்ட் பண்ணு. சரி செலக்ட் பண்ணுவோமா? சொல்லுங்க. இதுல என்னென்ன செலக்ட் பண்ணிக்கலாம்னா எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, ஃபர்ஸ்டா தம்பிக்கு ஆரம்பிச்சது கோல்ட், எனக்கு ஆரம்பிச்சது அப்புறம் பேசுற மாதிரி இருக்குல்ல. ஓகே, ஃபேஷியல், இது ஃப்ரூட் ஃபேஷியல். ஓகே ஓகேவா? நான் ப்ளீச்லாம் நான் சூஸ் பண்ணல, த்ரெட்டிங். ஓகே, த்ரெட்டிங் என்ன பண்ணுவாங்க, நூல் கட்டுவாங்களா? நான் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து லைட்டா பாத்தீங்கன்னா தலைக்கு வந்து ஹென்னா. அது ஹென்னா மருதாணி. அதான் பார்த்தா என்னன்னு என்ன கேள்வி கேக்குறா? அதுக்கப்புறம் ப்ளூ என்னன்னா மருதாணியை ஒத்துக்கிறேன். அது என்ன தலைக்கா இல்ல கைக்கா எப்படி தெரியும்? முடி ஸ்ட்ரைட் பண்றதுங்க சொல்றேன், ரொம்ப சுருட்டு. நான் பண்ணிக்க தான் சொல்றேன், சரிங்களா? இல்ல நான் அவர் பண்ணிக்க தான் சொல்றேன். நான் என்ன சொல்ல, நான் பண்ணிக்க மாட்டேன். கேடா சோம்பேறி சார், கொஞ்சம் ஏனா வலிக்கு வாக்ஸ். அதனால சோம்பேறி தான் எல்லாம் கிடையாதுங்க, தேவையில்லாம காசு தெலுங்க. அதனால தான் அது இந்த ஊர்ல சொல்லவே தேவையில்ல, நிறைய காசு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பெடிக்யூர், மெடிக்யூர் பண்ற அளவுக்கு அந்த கையில நகை கிடையாது, கச்சிடுவா. ஸோ கால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம், நான் வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா செருப்பு எல்லாம் வந்து கட்ஷூலாம் போட மாட்டேன், அந்த பெல்ட் மாதிரி போட்டு இழுத்து. ஏன்னா நான் வந்து பஸ்ஸில் போயிட்டு வருவேன்னா அதனால செருப்புலாம் அறந்துருச்சுன்னு வைங்க. அப்படி கிடையாது, அம்மாவுக்கு வந்து கால் வந்து கொஞ்சம் நீளம். அந்த வந்து பார்த்தீங்கன்னா நீளம் கிடையாது, அது பேர் என்னது, ஒரு படம் மன்மதராச படம் வந்தது, அது கால் பெருசாக இருக்கும். அது மாதிரி பாருங்க, கால் கட்டவர் எவ்வளோ பெருசாக இருக்குது, கால் ஷூ கிழிஞ்சிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த கால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக அந்த காப்பு காய்ச்சிக்குது நம்ம பாருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும், அதனால அது சரி அது சரி பண்ணுவா, ஒரேடியா சரி ஆயிடுமாலாம் நமக்கு தெரியாது. அப்புறம் கடைசியில இன்னொரு முக்கியமான ஒரு இது செலக்ட் பண்ணிருக்கிறேன், ஃபேஸ் வாக்ஸ். ஓகே, ஆக்சுவலி எனக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க இங்க எல்லாம் கொஞ்சம் முடியா இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து இது இது த்ரெட்டிங் பண்ணா இங்க வலிக்கும் ரொம்ப, அதனால ஃபேஸ் வாக்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த வீடு வந்து அழகு மேம்படுத்துறது திவ்யா சரவணன் வ்ளாக்ல போடலாம், சரிங்களா? எனக்கு குஷியா இருக்கு, ஏன்னா வந்து நேச்சுரல்ஸ் பியூட்டி பார்லர் எல்லாம் இவளுக்கு பண்ண முடியல, உள்ள அளவு பண்ண மாட்டாங்க சார், கொஞ்சம் வெளியே உட்காந்துங்க. அப்படி கிடையாதுங்க, நேச்சுரல்ஸ் நீங்கள் கூட போனேன், காலையில் 9 மணிக்கு போனேன், ஈவினிங் 4 மணிக்கு தாங்க வெளியே வந்தேன்.
அவள் கையில் ஒரு மேகசின் கொடுத்து படிக்க சொன்னாங்க. எவ்வளோதான் நான் படிக்கிறது நான் சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. நான் ஃபுல் வீடியோ எடுத்துட்டு நான் எப்படி அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போடுறது, ஏன்னா வந்து 20 நிமிஷம் தான் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமும் திவ்யா சரவணன் வ்ளாகில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறேன் நான் லென்த்து பொறுத்து. சரிங்களா, வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ சந்திப்போம். பாய். சரவணனுக்கு நெயில் பாலிஷ் போறோம்.